சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா என்னமாமா சைக்கிளுக்கு அடிபட்டுருச்சு எட்டி கட்டி வீச்சோம்னா எட்டியா பொறுத்து விழுவாமா ஒரு மனுஷன் உனக்கு பெருசா தெரியல சைக்கிள் விழுந்து பெருசா தெரியுது இந்த சைக்கிள் என் பொண்டாட்சியோட பெருசா நிக்கண்டா பாதிப்ப என்ன தெரியுமா இருக்குதுல்ல காத்திருக்கிறது கூட தெரியல நீலாம் பொண்டாட்டியத்திட்ட போய் அதான் ஊர்ல சொல்லுவோம் இந்த கிறுக்கு பேர் கூட சாகசம் வைக்கப்படாது அது சரியா போச்சா அஞ்சு மைல் நடக்க வச்சா உன் வாயில வண்டிதான் கிடைக்கும் அடா பாவி பேர என்ன நடக்க வச்சு அப்பனே முருகா ஏகப்பட்ட பலகாரங்களை ஒன்ன நம்பி போட்டு வச்சிருக்கப்பா எங்களை நம்பி வர்றவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இந்த வருஷம் வியாபாரம் அமோகம் என்ன கேட்டா தெரியுமா என்ன அக்கிரமமா இருக்கு வர்றவன் பூரா பொண்டாட்டி கேக்குறாங்க பால கேக்குறாங்க ஏட்டாடா ஊரு போயில மாதிரி அஞ்சு பொண்டாட்டி பத்து பொண்டாட்டியாடா வச்சிருக்கேன் ஒன்னே ஓட்டுறா ஒன்னே ஓட்டுறா அதையும் கவிக்கிட்டு போ பாக்குறீங்களடா போடி உள்ள போடிங்கிற பால ஊத்துனா யாரும் காசு குடுக்குற எண்ணமே இல்ல இறங்கிருச்சுனா பயமா இருக்கும் என்ன மாமா விட ரொம்ப சிக்கலான விடுகதையா இருக்குது மாமா சொல்லுங்க மாமா மாப்பிள்ள இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடு நாளைக்கு இதே நேரத்துக்கு வா இந்த விடுகதைக்கு விளக்கமா விட சொல்றேன் இப்ப நீ போ சரி மாமா ஏற ஏற சுகமா இருக்கும் ஏறிச்சுனா எரிசலா இருக்கும் இறங்கிச்சுனா பயமா இருக்கும் என்னடா மாப்பிள்ள நாளைக்கு எப்படியாவது விடைய சொல்லிருமாமா நீ கவலைப்படாத மாப்பிள்ள கண்டிப்பா நாளைக்கு சொல்லிடுறேன் என் வாழ்க்கையே உன் கையில தான் மாமா இருக்கு சரி நீ கிளம்பி போடா ரொம்ப ஆபத்தான விடுகதையா சொல்லிட்டு போறானே ஊருக்குள்ள யாருக்குன்னா கேட்டான்னு வச்சுக்கோ குனிய வச்சு கும்மு கும்முனு கும்மிடுவாங்க இது யாருக்குமே சொல்லக்கூடாது தூங்கும் போது கதவை திறந்து வச்சு தூங்காதேன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா சந்தேகம் ஒரு விடுகதைக்கு ஒரு விட வேணும் என்ன விடுகதை அண்ணன் கேக்குவானே கேளு யார யாரா சுகமா இருக்க ஏறிச்சுனா எரிசலா இருக்குமான இறங்கிச்சுனா
பயமா இருக்கும். நீ போடி, நீ போடி. என்ன சொன்ன? பயமா இருக்கும். ஊருக்குள்ள எத்தனை பேர் தெரியுறேன், பக்கத்து ஊர்ல எத்தனை பேர் குடியிருக்கேன். இவன் கேட்டேனா கேட்காம எனக்கிட்ட ஏண்டா கேட்ட? அதுவும் என் பொண்டாட்டியோட வரும்போது. உனக்கு தெரியுமே நினைச்சுதானே கேட்டேன். ஏண்டா தேனோ ஊரை சுத்தி வர்ற இல்ல, எத்தனை பிரச்சனை நடக்குது அத பத்தி கேட்டிருக்கியா? இத மட்டும் ஏண்டா கேட்டேன்? எங்க சந்தோஷமா குடும்பத்தோட கிளம்பிட்டீங்க? என் பொண்ண பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க, அத பாக்கதான் குடும்பத்தோட போயிட்டு இருக்கோம். நல்ல விஷயம், போயிட்டு வாங்கண்ண, நானும் வந்துருவேன். அந்த டீ கடைக்கு பால் ஊத்தலனா என்ன சிங்கம் திட்டுவானே? மக கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குப்பா. மக கிட்ட இருந்து கடிதாசியா? எனக்கு படிக்க தெரியாது, கொஞ்சம் படிச்சு சொல்லுப்பா. இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் விவரமா படிச்சு சொல்லுப்பா. என்ன எழுதிருக்குன்னு தெரியல. அண்ணா படிச்சு சொல்லுங்க. அண்ணா படிப்பா, படிச்சு சொல்லுப்பா, சீக்கிரம் படிப்பா. என்னப்பா எழுதிருக்கு சீக்கிரம் படிச்சு சொல்லுப்பா. என்னடா பொண்ணு செத்து போச்சு ஓடுறாங்க. ஓரளவு புரிய மாட்டேங்குது. இதனடாது பொண்ணு கிட்ட இருந்து வந்த லெட்டர்னே? பொண்ணு அனுப்பிச்ச லெட்டரா? அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு உங்கள் மகள் மீனாட்சி எழுதி கொள்வது. நான் சுகமா இருக்கேன், சுகப்பிரசவம் ஆகும்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. வரும்போதப்பா எனக்கு பழங்கள் வாங்கிட்டு வாங்க. நான் கடலை மிட்டாய்னா பிரியமா திரும்ப வாங்கிட்டு வாங்கப்பா. இப்படிக்கு ஏண்டா நல்லா தானடா எழுதியிருக்கு, அதுக்கு ஏண்டா இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு நீ தேம்பி தேம்பி எழுகிற? ஒரு வார்த்தை சொல்லாம ஒரு பெத்த பொண்ணை சந்தோஷமா பார்க்க போறவன் உன் அழுகைய பார்த்து பொண்ணு செத்து போச்சுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கெல்லாம் சொல்லி விட்டீங்களா? டாய் இனிமே லெட்டர் படிக்க தெரியும், ஊருக்குள்ள ஆட்டியா சொல்லுவியா? 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 ஐயோ குப்பா மாரடிப்புல செத்துட்டாயா? குப்பா மாரடிப்புல செத்துட்டாயா? காலம் காத்தால இப்படி கடையில உட்காந்து கொட்டாய் விட்டா எப்படிதான் யாவரம் நடக்கும்? என்னையாச்சு? வேணா வேண்டாம் சொன்ன கேட்டா தானே? வாய் வச்சிட்டு சும்மா இருக்காம இப்ப வம்புல மாட்டிருச்சு பாத்தியா? என்ன வேணா, என்ன வேணா வாய்? ஐயோ நல்லா இருந்த வாய். என்னாச்சுங்க? என்ன பண்றது?
என்ன பேய் மாதிரி ஓடுறான் அண்ணி? அண்ணுக்கு என்னாச்சு? என்னாச்சுனே தெரியலங்க, கொட்டாய் விட்ட வாய் அப்படியே நின்னு போச்சு, மூட மாட்டேங்குது. அப்படியா அண்ணு? இப்ப என்ன பண்ற பாரு. நல்லது பண்றவனே அடிக்கிறியா? ஒரு விடுக்கதிக்கு விட கேட்டா குத்துவியா? இப்ப பாரு மகனே. இப்போ சரியாவல கண்டுக்காதடி பாரு. இப்ப பாரு அண்ணே, நல்லா வாய் தொடங்கின, நல்லா தொடங்கின, நல்லா தொடங்கின. இப்ப வாய் மூட்டார் பத்தியா? இனிமே நீ வாழ்க்கையில கொட்டாயே உடுக்கூடாது. அப்படி விட்ட தீக்கடை தீக்கறி ஆயிடும். குறையுது. யாருப்பா டிக்கெட் எடுக்கல? யோ வண்டியில யாரு டிக்கெட் எடுக்கல? ரெண்டு பேரு டிக்கெட் 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 டிக்கெட். யோ பெரியவர, யோ பெரியவர, பெரியவர டிக்கெட்டியா? பெரியவர நடுவுல மூத்த ரெண்டுகிட்ட இனிமே இந்த ஏரியாவில பஸ் ஓட்டினு வச்சுக்க, ஒரு பக்க காத அறுத்துருவேன். போடி போடி அடுத்த இறங்க வாயா, சீக்கிரம் இறங்க வா. அப்பா எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டியது. என்ன வெயில் அண்ணே, ஒரு பண்ணு கொடுங்க. தரேன் தரேன். என்னடா எங்க இருந்த ஆளே காணா? வியாபாரத்துக்கு போயிட்டேனே. வியாபாரத்துக்கு போயிட்டியா? ஆமாண்ணே. என்ன வியாபாரம் அண்ணே? ஊருக்குல இந்த யாரும் செட்டா இல்ல, அதனால குஞ்சு வியாபாரமா போயிட்டேன். குஞ்சு வியாபாரமா? குஞ்சல இப்ப வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? கோழி குஞ்சு வியாபாரம். அப்படி விளக்கமா சொல்ற வெங்காயம். ஆமா சரி, நம்மளுக்கு ஒரு நாலு குஞ்சு கூட. நமக்கு எதுக்கு கோழி குஞ்செல்லாம்? ஒரு கோழி குஞ்சு வச்சே சமாளிக்க முடியல, நாலு குஞ்சு வாங்கிட்டு கடனாரி போறதுக்கா? அப்பப்ப கழுவி விட்டுற வேண்டியன, இவளுக்கு வேலை இல்ல. வாயா நின்னுங்க, நீ கடை லீவ் விட்டுலாம். ஏனே அத்தா ஜெதி கடை லீவ் விட சொல்றாவோ? இப்ப ஒருத்த விவரம் புரியாம கேக்குறேன். இது வெள்ள குஞ்சினே கலர் புஷ்டுன யாமத்து பாக்குறானே இவன். ஐயோ குஞ்செல்லாம் நடந்து போச்சு, குஞ்செல்லாம் நடந்து போச்சு. ஆடுகரம் பே, என்ன சொன்னே? இந்த குஞ்சு மத்த குஞ்சு மாதிரி இல்லனே, முட்டைக்குல இருந்து வரும்போதே கலர் கலரா வரும். அண்ணி ஒரு தடவை பார்த்தா என் குஞ்ச புடிச்சு போம்னு சொன்னா இல்ல? ஏன்டா இனிமே போய் சொல்லியா? இனிமே போய் சொல்லியா? கோழி குஞ்சு வியாபாரத்துல எவ்வளவு போய் சொல்ற பாருங்களேன். எங்கடா எங்கடா கலரு, எங்க கலரு? பித்தலாட்ட கரப்பே, அஞ்சு லிட்டர் பால் போச்சு. பால் போச்சு,
மரியாதை கட்டு போ. கொட்டப்பட்டியில வண்டி நிக்காது, பக்கத்து ஊர் கலிங்கப்பட்டியில வண்டி நிக்கும். ஏன் கொட்டப்பட்டியில நிக்காது? கலிங்கப்பட்டி போற வயல தானே கொட்டப்பட்டி இருக்குது, அப்படியே நிக்காது. இந்த வண்டி பாயிண்ட் டு பாயிண்ட்யா, கொட்டப்பட்டி ஸ்டாப்பிங் கிடையாது, வண்டி நிக்காதுயா. சரி, கலிங்கப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. அப்படி வா, வலிக்கே வலிக்கே வர. கொட்டப்பட்டியில வண்டி நிக்காது நான் சொல்றேன், அங்க நிப்பாட்ட எப்படின்னு பாருடி மாப்ள. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். நம்ம ஊர் வந்துடுச்சு, இந்த பஸ் எப்படி நிப்பாட்டுன்னு பாருடி. வண்டியில பிரேக் இல்லையாமாடா. வண்டியில பிரேக் இல்லையா? என் தூக்கத்தை கெடுக்குற. வண்டியில பிரேக் இல்லையாடா. பிரேக் இல்லையா? வண்டியில பிரேக் இல்லையா? வண்டியில பிரேக் இல்லையா? வண்டியில பிரேக் இல்லையா? வண்டியில பிரேக் இல்லையா? ஏன் பிரச்சனைங்க? வண்டியில பிரேக் இல்லையா? எப்படா சொன்னது பிரேக் இல்ல? நீ தானே சொன்னே. நான் எப்படா பிரேக் இல்லன்னு சொன்னேன்? டிரைவர் சொன்னா பிரேக் இல்லன்னு. யோ டிரைவர் முனிசாமி, பிரேக் இல்லன்னு சொன்னியா? யோ நான் பேசுன நான் பிரேக் இல்லன்னு. யோ அவன்தான் இல்லன்னு சொல்றானே. யோ மொத்தத்துல வண்டில பிரேக் இல்லையா? பிரேக் இருக்கியா? இருந்தா பிரேக் போட சொல்லியா? யோ பிரேக் போறியா? பாத்தியா பிரேக் இருக்கு. தள்ள, நீ கொஞ்சம் தள்ள. யோ பெருசு அடி விடு. ஏ மாப்ள, நிக்காத ஊர்ல வண்டி நிக்க வச்சிட்டோம்ல. கொட்டப்பட்டி ஆள் கொஞ்சம் விபரமான ஆளு. அதே நேரத்துல நாங்க விலங்கு புடிச்சவங்க, எங்க கிட்ட எல்லாம் நீங்க வச்சுக்க கூடாது மாப்ள. போடா போறியா? போடா போடா பாவிகளா. கொட்டப்பட்டில குட்ட கத்திரிக்கா மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்திருக்குது செல பண்ணி. இனிமே எனக்கு இந்த வேலையை வேணாம்டா, கண்டிப்பா வேலையை வேணா ஒண்ணு வேணாம்டா. நான் நேரா என் ஊருக்கு போய் காடுகிற கம்மாயில ஒரு 10 பண்ணி வாங்கி வச்சு. என்னையா, இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தா இவன் குழந்தை மாதிரி மடியில படுத்திருக்கேன். பாக்குறதுக்கு தான் குழந்தை மாதிரி. அப்படியா? சரி சரி வாங்க பாப்போம். செல்லத்தக்கா வாங்கண்ணே. என்ன செல்லாத்தா? உட்காருங்க 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 உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்கண்ணே. எல்லாம் உங்க பையனோட கல்யாண விஷயமா தான் பேச வந்தோம். அதை பத்தி தானே நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா பொண்ணை பார்த்து இந்த ரெண்டு வயலுக்கும் ஒன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நல்லபடியா பண்ணிடலாமா? வீராவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துருவோம். நம்ம அழகுக்கு ஒரு பொண்ணு பாத்துருக்கோம். உனக்கு சம்மதம்னா முடிச்சிடலாம். யாரு பொண்ணு? வேற யாரும் இல்லப்பா, நம்ம செல்லப்பமோ பொம்மிதான். சம்மதம் தானே? என்னையா, தாலி கட்ட ரெடி ஆக சொன்னா பையன் தலைய கீழே குனிற? என்னன்னு கேட்டு சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள பதில் சொல்லாம இருக்கீங்க? என்னையா, நான் என்னமாமா சொல்ல போறேன். எங்க அம்மாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் மாமா. மாப்பிள்ள, எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன நிச்சயதார்த்தம் தான். அப்புறம் செல்லாத்தா, நிச்சயதார்த்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிருக்கேன். மத்ததெல்லாம் அவனை ஏடி உரசிக்கு நிக்கிறேன். இங்கே தூக்காரு. இவளை பாதுகாக்கிறதே எனக்கு. அண்ணி நல்லா இருக்கீங்களா? நான் தான் இங்கே உட்காந்துருக்கல. அப்புறம் என்ன அண்ணி, அப்புறம் வாயில நல்லா வந்த. நீ வேற அண்ணி வேறவா, ரெண்டும் ஒண்ணு தானே? ரெண்டு ஒண்ணு. ஐய், முதல்ல தள்ளி உட்காரு. சேலைய பத்திக்கிடு. படம் பாக்குற மாதிரி பாப்பாங்க. யாரா அவங்க எப்படி கிடந்து அடிச்சுக்கிறாங்க பாவம். குடி போதுல ஏதாவது அடிச்சு வாங்கண்ண. நீங்க வாங்கண போலாம். பாவப்படாத, வேண்டாம் சொன்ன கல்ல. பாவப்படாக்குற. ஜாய் அவன்தான் என்னவே முடியாதா?
அப்ப அந்த ஊரு பூராமே உங்க ஒப்பனும் ஓத்தாளுங்கி ஓடியா சாமி நல்ல ஊர். என்ன பண்ண போறான் தெரியலே, யாமல பொறுக்காச்ச பார்த்த மாதிரி பாக்க. உனக்கு என்ன வேணும்? இந்த காசுக்கு எத்தனை போண்டா குடுப்ப? ஒரு போண்டா குடுப்ப. இந்த காசுக்கு எத்தனை போண்டா குடுப்ப? ஒரு போண்டா குடுப்ப. சின்ன காசுக்கும் ஒரு போண்டா, பெரிய காசுக்கும் ஒரு போண்டாவா? யார ஏமாத்துற? அடிச்சாமலா? லூஸ் அடிச்சா? கேஸ் இல்ல. நான் உன்ன கேட்டனா? நாளைக்கும் வருவேன். என்னது நாளைக்கு?